அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பத்மாயி முருகன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான குழம்பு வச்சு அது மூலமாக ஒரு அழகாக ஒரு வெஞ்சனம் தயாரித்து அதை வந்து நம்ம பெரியவங்களும் குழந்தைங்க ரொம்ப பிடித்து சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் வெத்தலை வலிக்கிழங்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அந்த வெத்தலை வலிக்கிழங்கில் குழம்பு வச்சுங்க. அந்த குழம்பை என் பசங்க சாப்பிடவே இல்லைங்க. அப்புறம் பார்த்தேன், சாயந்தரம் போல் என் பையன் ஒரு ஐடியா கொடுத்தான். அது என்னென்னா, இந்த மாதிரி குழம்பு வச்சா பிள்ளைங்க ஒழுங்காக சாப்பிடாதுங்க. அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வெத்தலை வலிக்கிழங்கை வந்து ஒரு வெஞ்சன மாதிரி கூட்டு மாதிரி அழகாக தயாரித்தாங்க. அது எப்படி தயாரித்தோம்னா, இது வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கினாங்க. வதக்கிக்கிட்டே இருந்தாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இதுக்கு ரொம்பவே பொறுமை அவசியங்க. ஏன்னா நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் இருக்குங்க. அதனால் நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு பிறகு குழம்பில் உள்ள கருணக்கிழங்கை எடுத்து இந்த கூட்டோட சேர்த்து அதை போட்டு ரெண்டையும் அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ தொடர்ந்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த கிழங்கு பொதுவாகவே நம்ம வீட்டு பக்கம் என்ன பண்ணுறோம்னா, இதை கழுவி நல்லா கட் பண்ணி கழுவிட்டு அதை வந்து லேசாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா அந்த வளவளப்பு அந்த கையில் அரிக்கிறது அதெல்லாம் இருக்காதுங்க. அதனால் அந்த மாதிரி நம்ம கழுவி இந்த கிழங்கை நம்ம பயன்படுத்தணுங்க. இப்போ நம்ம அந்த கிழங்கு போட்டதை நல்லா மசித்து விடணுங்க. நல்லா மசிக்கும் போது ஒரு அழகான ஒரு கிரேவி பதத்தில் அழகாக வருங்க. நம்ம உருளைக்கிழங்கு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த கிரேவி வந்து உருளைக்கிழங்கு பதத்துக்கு வருங்க. பிள்ளைங்களுக்கும் நம்ம சொன்னால் தான் இது கருணக்கிழங்கு அப்படின்றதே தெரியுங்க. அதாவது வெத்தலை வலிக்கிழங்கு அப்படின்றது தெரியுங்க. எங்கள் ஊர் பக்கம் பெரிய கருணக்கிழங்கு அப்படின்வாங்க. இந்த வந்த வெத்தலை வலிக்கிழங்க நல்லா மசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நல்லா பிள்ளைங்கிட்ட சொல்லாமல் கொடுத்து சப்பாத்திக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ இதை பயன்படுத்தி கொடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிழங்கை கிளறி விட்டுக்கிட்டே இருந்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து அழகாக கிண்டி விட்டோம்னா நல்ல கொலகொலன்னு ஒரு நல்ல கிரேவி மாதிரி வந்துடுங்க. அது கூட இந்த கிரேவி கூட உப்பு போட்டுக்கிறணும். அதோட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. மிளகுத்தூள் போட்டிங்கன்னா அந்த சாதாரணமாக குழம்புல போட்ட அந்த வாசனை இல்லாமல் ஒரு நல்ல டேஸ்ட்டாக கமகமன்னு ஒரு நல்ல வாசனை இருக்குங்க. அந்த வாசனையை வச்சே அந்த குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கேவும். இப்போ ஒரு அழகான ஒரு கிரேவி மாதிரி இல்லாமல் ஒரு வெஞ்சனம் மாதிரி இல்லாமல் ஒரு ரெண்டு கேடப்பட்ட ஒரு இடத்துல வந்திருக்கு. இந்த கிரேவியை வந்து இட்லி தோசை சுடு சாப்பாடு இது எல்லாத்துக்குமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த கிரேவியை தொட்டுக்கிட்டேவும் குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு தோசை சுட்டு அப்படியே இந்த கிரேவியை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா அந்த குழந்தைங்க வெறும் வாயிலேயே இந்த கிரேவியை சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி நல்லா செஞ்சு கொடுங்க. சாயந்தரம் வர்ற நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஒரு வந்த உடனே அதுக்கு ஆர்வமாக சாப்பிடக்கூடியனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே ஆர்வமாக சாப்பிடுவாங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.